அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/8/2021 பிளவு வருடம் ஆவணி மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் சிம்மம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் விரும்பும் வகையில் பலன்கள் இருக்காது. இதனால் உங்கள் தன்னம்பிக்கை குறையும். எனவே இன்று எல்லா செயல்களிலுமே நல்ல விளைவுகளை பெறுவதற்கு தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமானதாக தான் இருக்கும். கூடுதலாக கொடுக்கப்பட்ட வேலைகள் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உறவில் நல்லிணக்கம் காணப்படாது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியானதாக ஆக்கிக்கொள்ளலாம். உங்கள் துணையுடன் முறையான தொடர்பாடலையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இல்லை. பண தட்டுப்பாடு ஏற்படலாம். இது உங்களுக்கு அதிகளவு கவலையை அளிக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண் எரிச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. கண்களுக்கு மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். அவைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். இன்று வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிறரிடம் நட்புணர்வுடன் பழக வேண்டும். சிறந்த பாடல்களை கேட்பதன் மூலம் சற்று ஆறுதலையும் நீங்கள் பெறலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற முடியாது. உங்களுடைய வேலைகளில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் லேசான மற்றும் களிப்பான தருணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையை காயப்படுத்தும் வகையில் கவனக்குறைவான வார்த்தைகளை பேச நேரலாம். இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பண இழப்புகளால் பாதிப்புகளும் ஏற்படும். இன்று செலவுகளை தாண்டி பாதுகாப்பாக சேமிக்க இயலாது. இது உங்களுக்கு அதிகளவு கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க சாதகமான நாள் மற்றும் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாள். உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புள்ள நாளாக தாங்க இருக்குது. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்கள் செயல்பாட்டின் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு முன்னிலையை பெற்றுத்தரும். அதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் போன்ற வகையில் பல வகையான பலன்களும் கிடைக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணையிடம் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறை உங்கள் துணையை மிகுந்த அளவில் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக தான் இருக்கும். சேமிப்பிற்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் நிதி வளர்ச்சி கணிசமாக உயர்ந்து காணப்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆற்றல் மிகுந்தும் காணப்படுவீங்க. கடகம் ராசியின் நண்பர்களே, இன்றைய நாள் சுமூகமானதாக தான் இருக்கும். உங்களுடைய லட்சியத்தை விரிவாகவும் எளிதிலும் அடைவீங்க. இன்று மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும். வீடு புறநமைத்தலுக்கோ அல்லது வீடு புதியதாக வாங்குவதற்கோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிச்சூழல் வளர்ச்சி வாய்ப்பு சாதகமானதாக தான் இருக்குது. நீங்கள் சவால்களை திறமையாக கையாளுவீங்க. இன்று உங்களுடைய துணையிடம் அன்பான உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் நல்லுறவும் வளரும். இன்று உங்களுடைய நிதிநிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமானதாக தான் இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சேமிப்பு உங்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே திடமானதாக தான் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களே தான் இருக்கும். தற்போதைய நிலைமைகளால் நீங்கள் மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீங்க. பெரியர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு வழிகட்ட ரொம்பவே உதவும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று பணிச்சுமை அதிகமானதாக தான் காணப்படும். திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலம் நீங்கள் நற்பலன்களையும் பெறலாம்.
இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் துணையிடம் பேசும் பொழுது விஷயங்களை எளிதாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையுடன் மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய பேச்சில இனிமையும் உள்ள அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமானதாக தான் இருக்கும். போதுமான பணத்தை சேமிப்பது ரொம்பவே கடினமானதாக தான் இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கண் எரிச்சலும் ஏற்படலாம். உரிய மருத்துவ சிகிச்சையை ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களே தான் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல், அது சம்பந்தமாக பயணம் மேற்கொள்ளுதல் மொத்தமாகவே உங்களுக்கு அமையும். அடுத்ததாக, இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை மேற்கொள்ள பணிகளை நீங்கள் பாதியில் நிற்கக்கூடும். இன்று கூடுதல் பணிகள் சேர்வதன் மூலம் கொடுக்கப்பட்ட பணிகள் தேங்கி கிடக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த மாட்டீங்க. இது அவரை காயப்படுத்தும் மற்றும் உங்கள் நடத்தையை பற்றி கவலையை உண்டாக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். உங்கள் குடும்ப அங்கத்தினர்களினுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும். செரிமானம் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான நாளாக தான் அமையும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும். எடுக்கும் முயற்சிகள் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் தான் இருக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க. அதனால் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் நல்லுறவையும் பராமரிப்பீங்க. உங்கள் தொடர்பாடல் திறமையால் அவர்களினுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணவரவு சிறப்பானதாக தான் இருக்கும். சௌகரியங்கள் மற்றும் செழிப்பை அனுபவிக்கும் நாளாக தான் இன்றைய நாள் அமையும். இன்று உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியும் சாந்தமான மனப்பான்மையும் தான் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பயனுள்ள முடிவுகள் கிடைப்பதை காணலாம். இன்று மிகுந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். அது உங்களுக்கு முயற்சிகளினுடைய வெற்றிக்கு உதவும். அனைத்து விஷயங்களிலுமே வெற்றி பெறலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமைகளை காட்டுவீங்க. உங்கள் திறமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களுடைய செயல்பாட்டிற்கு பிரதிபலிக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் அமைதியும் கடைபிடிப்பீங்க. இதனால் உங்கள் துணையுடன் நல்லுறவும் வளரும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணவரவு மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் இருக்கும். அது உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளுக்கான கூட இருக்கலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் நிறைந்து காணப்படும் உற்சாகம் காரணமாக நல்ல ஆரோக்கியத்தையும் காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மிதமான பலன்களே தான் கிடைக்கும். இன்று உங்களிடம் சோம்பலும் உற்சாகமின்மையும் காணப்படும். அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடச் சூழல் சுமூகமாக இருக்காது. தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது உங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய கவனத்திற்கு செல்லும். அவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. திருப்தியான தருணங்கள் காணப்படும் போதிலும் அவற்றை நீங்கள் உணர மாட்டீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் இருக்கும். பயணங்களின் பொழுது பண இழப்புகளும் நிறையவே நேரலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எண்ணெய் போன்ற பதார்த்தங்களை உண்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் குறைந்த அளவே சாதகமானதாக தான் இருக்கும். உணர்ச்சி பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நகைச்சுவை உணர்வுடன் எதையுமே ரசிக்க தெரிந்தால் என்று நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் கிடையாது. அது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகளையும் நீங்கள் சந்திக்கலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுக்கும் அணுகுமுறை அவசியம். மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து நடந்து செல்ல வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத செலவுகளால் உங்கள் கையிருப்பு வற்றிவிடும். சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பு தான் காணப்படும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி இருக்கும். ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடைவதற்கு சாதகமான நாள்.
நல்ல தருணங்களை அனுபவிப்பதற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகள் மற்றும் பொது கூட்டங்களில் பங்கெடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறையான அணுகுமுறையுடன் செய்வீங்க. நீங்கள் பணியில் மூர்த்தவர்களினுடைய பாராட்டையும் பெறுவீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் உங்களுடைய உணர்வுகளையும் நேரடியாக வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியாக நேரம் கழியும். இன்று நிதிநிலைமை அபாரமாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. உங்கள் மன உறுதி மற்றும் உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் வைத்திருக்க உதவும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நிலைமை சாதகமானதாக அமையாது. முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பிறருடன் பேசும் பொழுது பின் விளைவுகளை தவிர்க்க வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பாதுகாப்பின்மை உணர்வை கொண்டிருப்பீங்க. பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும். கூடுதல் வேலை பொறுப்புகள் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க முடியாது. சாதகமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் பணிமுறைகளை திட்டமிட வேண்டும். இன்று உங்களுடைய துணையிடம் பொறுமையான அணுகுமுறை தேவை. உங்கள் உணர்வுகளை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தவும் நேரலாம். அதனை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக பணத்தை அதிக அளவில் செலவு செய்யவும் நேரலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சிறு கடன்களையும் வாங்கலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கண்வழி அல்லது பல்வழி போன்ற வழிகளும் உங்களுக்கு ஏற்படும். எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.